ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், இதில் வந்து பாதி லெசன் நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் லெசன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், அதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல். இந்த ஹெட்டிங்கில் சூர்யா சென்னின் புரட்சிகர குழுவான இந்திய குடியரசு இராணுவம், இது வந்து ஐரிஷ் குடியரசு படைக்கு பின் அது போன்று பெயர் சூட்டி கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டகாங் இந்த ஆயுதப்படை தாக்குதலில் வந்து தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூர்யா சென்னாக இருப்பார். கொரில்லா பாணி தாக்குதலை வந்து இவங்க மேற்கொண்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சிட்டகாங் கைப்பற்றுவதற்காக வந்து கொரில்லா பாணி தாக்குதலை நடத்த அவர்கள் திட்டமிட்டனர். இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1930 ஏப்ரல் 18 அன்று இரவில் சிட்டகாங் படைத்தளம் தாக்கி தகர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சூர்யா சென்னை கைது செய்ய 3 ஆண்டுகள் பிடித்தன. அதுக்கப்புறமா வந்து 1933 அவர் வந்து கைதாயிருக்காரு. 11 மாதங்கள் கழித்து 1934 ஜனவரி 12 வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இதே மாதிரி சிட்டகாங் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் கல்பனா தத்தா அப்படின்னு ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவங்களையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் இதை தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அவங்கள பற்றி. அடுத்ததாக புரட்சிகர சிட்டகாங் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதினால் கல்பனா தத்தும் கைது செய்யப்பட்டார். தண்டனையாக சூர்யா சென்னும் கல்பனா தத்தும் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்படுகிறார்னு சொல்லியிருக்காங்க. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு யாதெனில் பேரரசருக்கு எதிரான போரை நடத்தியது. பேரரசுக்கு எதிரான போர் வந்து நடத்தியது அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் குற்றச்சாட்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி அமர்வு 1931 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங்க்கு கீழே தனது சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக காங்கிரஸ் வந்து குத்தகை செலுத்தா மற்றும் வரி செலுத்தா போராட்டத்தை வந்து கடைபிடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பெரும் மந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தேவைகள் வந்து கராச்சி காங்கிரஸ் அமர்வில் தீவிரமாய் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கராய்ச்சி அமர்வு வந்து 1935 வச்சுக்கோங்க. அடுத்ததாக விவசாயிகள் கிஷான் சபா எனப்படும் விவசாய சங்கத்திலும் இணைச்சிக்கிட்டாங்க. தொழிலாளர்கள் வந்து தொழிற்சங்கங்களில் தங்களை இணைத்து கொண்டும் பெரிய அளவிலான ஈடுபாட்டை சுதந்திர போராட்ட களத்தில் உணர்த்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அடிப்படையில் தலைமையில் வந்து நடந்தது. இதில் வந்து முக்கியமாக எதை பற்றி விவாதித்தாங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1931 கராய்ச்சி அமர்வில் எதை பற்றி அதிகமாக பேசப்பட்டதுன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி. அடுத்ததாக பின் இதுவே சுதந்திர இந்தியாவிற்கான இந்திய தேசிய காங்கிரஸின் கொள்கை அறிவிப்பு விளக்கமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பிரிட்டிஷாரால் நமது அடிப்படை உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இந்த மாநாட்டில் வந்து இது பண்ணாங்க. அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் முக்கிய இடம் பிடித்தது இந்த மாநாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட உரிமைகள் எல்லாத்தையும் அவங்க பறிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அதனால் இந்த மாநாடு வந்து கூட்டப்பட்டு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உலக பெருமந்தமும் இந்தியாவில் அதன் தாக்கமும் அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து உலக பெருமந்த நிலை 1929 ஒரு 10 ஆண்டாக நீடித்த ஒரு கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடியாகவும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக எங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலக பெருமந்தம் வந்து வட அமெரிக்காவில் தொடங்கிய பொருளாதார பெருமந்தமானது ஐரோப்பாவையும் உலகின் அனைத்து தொழில்துறை மையங்களையும் பாதித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, பங்குச்சந்தை வீழ்ச்சி அமெரிக்காவில் வால் திரை, இது வந்து வால் ஸ்ட்ரீட்டு. ஸோ அதை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. அமெரிக்காவில் வால் திரைவில் உண்டான பெரும் அளவிலான பொருளாதார வீழ்ச்சி வந்து உலகையே உலுக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்க பங்குச்சந்தை அமைந்துள்ள இடம். அடுத்ததாக வேளாண் துறையிலன்னு பார்க்கும்போது சணல் மற்றும் கச்சா பருத்தி போன்ற ஏற்றுமதி விவசாயப் பொருட்களின் விலைகள் வந்து அதில பாதாளத்தில் சரிந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 1929-30 வந்து 3.3111 கோடியாக இருந்த ஏற்றுமதியோட மதிப்பு வந்து 1932-33 வந்து 0.132 கோடியாக சரிந்தது. அந்தளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது இந்த சணல் மற்றும் கச்சா பருத்தியோட ஏற்றுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த ஒரே ஒரு நேர்முக தாக்கம் பாசிட்டிவ் இது என்னன்னா இந்த பெருமந்தத்தினால குறைந்த விலையில் நிலங்கள் கிடைத்தாலும் மலிவான ஊதியத்தில் தொழிலாளர்கள் கிடைத்ததும் தான் இதோட பாசிட்டிவ் இதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி அப்படின்ற ஹெட்டிங் கீழே
1854 வந்து பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிறவர் வந்து பார்சி இனத்தை சேர்ந்த இந்தியர். இவர் வந்து பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று அறியப்பட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியம். எப்போ வந்து முதல் பருத்தி ஆலை தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் 1854. ஸோ பம்பாயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து கவஸ்ஜி நானாபாய் தவர். அடுத்ததாக இந்திய தொழில் முனைவோரால் அகமதாபாத் ஜவுளி ஆலைகள் வந்து நிறுவப்பட்டதும் அகமதாபாத் மற்றும் பம்பாய் ஆகியவை வந்து பருத்தி ஆலைகளோட முக்கிய மையமாகவும் மாறின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1914 வக்கில் வந்து பம்பாய் மாகாணத்திற்குள் 129 நூற்பு நெசவு மற்றும் பிற பருத்தி ஆலைகள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1875 டு 76க்கும் அதுக்கப்புறம் 1913 மற்றும் 14க்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்தியாவில் பருத்தி ஜவுளி ஆலைகள் எண்ணிக்கை வந்து 47லேருந்து 271ஆக அதிகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக முதல் பயணிகள் ரயில் தெரியும் இல்லையா, 1853 மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே இயங்கியது. ஸோ அதோடய பிக்சர் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. ஏப்ரல் 16 1853 பிற்பகல் 3:35 இந்தியாவின் முதல் ரயில் பயணம் வந்து பம்பாயில் உள்ள போரி பந்தர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானே என்னும் இடத்தை சென்றடைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நிலையம்னு பார்த்துக்கோங்க. ரயில் நிலையம் பேர் வந்து பம்பாயில் உள்ள போரி பந்தர். ஸோ அந்த பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மிகப்பெரிய பொறியியல் தொழில் அப்படின்னு பார்த்தா அது ரயில்வே தான் சொல்கிறாங்க. பிரிட்டிஷாரால் நிர்வகித்து ரயில்வே நிறுவனங்களால் நடத்தப்பட்ட இந்த நிறுவனத்தில் வந்து 1911 வாக்கில் 98723 பேர் வந்து பணியில் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் சணல் உற்பத்தி ஆலை வந்து கல்கத்தாவில் 1855 நிறுவியிருக்காங்க. சணல் தொழிலோட வளர்ச்சி வந்து மிகவும் விரைவாக இருந்ததால் 1914 கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் 64 ஆலைகள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 1843 ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தா வந்து துவாரகநாத் தாகூர். இவர் வந்து ராய்கஞ்ச் அப்படின்ற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்ததாக 1892 பிறகு நிலக்கரி உற்பத்தி துறையின் வளர்ச்சி வேகம் எடுத்து முதல் உலகப் போரின் போது உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் உலகப் போரின் போது அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து உச்சத்தை அடைந்த தொழில்துறை எதுன்னு கேட்டால் நிலக்கரி தான். அடுத்ததாக 1907 பீகாரில் உள்ள சாகி நகரில் வந்து டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோன் சொல்லப்படுறது வந்து சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1889 வந்து வங்காள இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டது. இந்த துறையில் உள்ள மற்ற முயற்சி ஆலைகளை விட டாடா வந்து மிக உன்னத நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அடைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதனாலன்னு பார்க்கலாம். டாட்டாவை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஜேஎன் டாட்டா என பிரபலமாக அறியப்பட்ட ஜாம்செட்ஜி நுசர் வஞ்சி டாட்டா, இது அவரோட ஃபுல் நேமு. பரோடாவில் உள்ள நவ்சாரி என்ற இடத்துல வந்து பார்சி வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபரும் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் இந்திய நவீன தொழிலங்களின் தந்தை அப்படின்னும் இவர் அழைக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்திய நவீன தொழிலங்களின் தந்தை யாருன்னு கேட்டால் ஜேஎன் டாட்டா. அடுத்ததாக 1868 நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் வந்து டாடா குழுமம். ஒரு தேசியவாதியாய் குர்லா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றிற்கு வந்து சுதேசி அப்படின்னு பெயர் வச்சுருக்காரு. அதோட இந்த டாட்டாவோட மகன்கள் வந்து 2 பேர், அவங்க வந்து தோரப்ஜி டாட்டா, இன்னொன்று வந்து ரத்தன்ஜி டாட்டா. இதில் தோரப்ஜி டாட்டா அவர் அப்படிங்கிறது வந்து ஜேஎன் டாட்டா, அதாவது அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை வந்து 1907 நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்காக அவர் வந்து அமெரிக்கன் இரும்பு தொழிலங்களின் உத்வேகத்துடன் நுணுக்கங்களை கற்றுத்தேர்ந்தார் 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1910 வந்து மிக பெரும் அளவில் டாடா நீர் மின்சக்தி நிறுவனமும் ஒன்று இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய அறிவியல் கழகம் ஒன்றை பெங்களூரில் டாடா குழுமம் நிறுவியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதன் உற்பத்தியும் கொடுத்துருக்காங்க. இதோட உற்பத்தின்னு பார்க்கும்போது இந்த டாடா குழுமத்தோட உற்பத்தி வந்து 1912-13 வந்து 31,000 டன்னில் இருந்து 1917-18 வந்து 181,000 டன்னாக அதிகரித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக பார்த்தோன்னா 1916 ஒரு தொழில்துறை ஆணையம் நியமிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக போர்க்காலத்தில் பருத்தி மற்றும் சணல் தொழில்கள் வந்து அதிக வளர்ச்சியை காட்டின. அதோட எஃகு தொழில்துறையானது வந்து கணிசமான வளர்ச்சியையும் கொண்ட மற்றொரு துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மேலும் வளர்ச்சியடைந்த தொழில் நிறுவனங்கள்னு பார்க்கும்போது காகிதம், வேதிப்பொருட்கள், சிமெண்ட், உரங்கள், தோல் பதனிடல் முதலியன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1882 ஆண்டில் வந்து லக்னோவில் ஃபர்ஸ்ட்டு காகித ஆலையை வந்து இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் அப்படின்ற பேரில் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 1882 லக்னோவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. இது வந்து முதல் காகித ஆலை. அடுத்ததாக அதை தொடர்ந்து ஐரோப்பியர்களால் இதகர் காகித ஆலை அப்படிங்கிறது வந்து பெங்கால் காகித ஆலை நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1904 வந்து மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியது. ஸோ 1904 தான் வந்து சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1860 வந்து கான்பூரில் அரசால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலையும் அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது 1860 கான்பூரில் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை. அடுத்ததாக 1905 வந்து முதன் முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்றும் கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்ததாக 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து மைசூர் கோலார் தங்கச்சுரங்கத்தில் வந்து தங்கம் வெட்டியெடுக்கும் பணி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஜேஎன் டாட்டாவை பற்றி. இந்த பாக்ஸும் சரி, இந்த பேராகிராஃப்லாவும் சரி ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா எந்தெந்த நிறுவனம் வந்து எப்பப்போ தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இயர்ஸ் ரொம்ப பார்த்துக்கோங்க முக்கியமாக. அடுத்ததாக ஆச்சரியத்தக்க வகையில் பிரிட்டன் மற்றும் உலக சராசரியை விடவும் இந்திய தொழில்களின் வளர்ச்சி வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொருளாதார பெருமந்தத்துலேயும் நம்மளோட இந்தியா வந்து நல்லா தான் ஒரு நிலைமையில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1929-30களில் இந்தியாவில் 44% வெளியிலிருந்து நுகர்வு செய்யப்பட்ட பருத்தி பொருட்கள் வந்து 33 to 34 வந்து பெரும் மந்த நிலைக்கு பின்னர் அதாவது 20.5% குறைந்து விட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சர்க்கரை உற்பத்தியும் சிமெண்ட் உற்பத்தியும் கூட போர்களுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் வந்து கப்பல் தொழிலும் வளர்ச்சியை கண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கப்பல் தொழிலே வந்து முன்னோடியாக இருந்த கம்பெனி எதுன்னு பார்க்கும்போது சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடங்கப்பட்டது வந்து 1919. இந்த சிந்தியா நீராவி கப்பலை தான் வந்து 1939 பிரிட்டிஷாரின் பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து 1896 ஸ்டெயின்ஸ் மில் அப்படிங்கிற நூற்பு மற்றும் நெசவு ஆலை வந்து நிறுவப்பட்டிருக்குது. அடுத்ததாக கோயம்புத்தூரில் வந்து ஜவுளித்துறையின் விரிவாக்கமும் ஏற்பட்டிருக்குது. அடுத்ததாக 1929 to 37 வந்து கோயம்புத்தூரில் இருந்து 9 ஆலைகள் மற்றும் விதை நீக்கும் தொழிற்சாலைகள் தோன்றின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மதுக்கரை அப்படின்ற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டிருக்குது. 1931 to 36 வந்து சர்க்கரை ஆலைகளும் அதிகமாக திறந்துருக்காங்க. இது வந்து 2 to 11 உயர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி சொல்லிக்கிற இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெருமந்தத்தில் போது தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925. கல்பனா தத்து எதனுடன் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசு இராணுவம். மூணாவது கொஸ்டின், கான்பூர் சதி வழக்கு இது வந்து 1924, மீரட் சதி வழக்கு வந்து 1929, சிட்டகாங் ஆயுதக்கிடங்கு கொள்ளை வந்து சூர்யாசன், இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாடு வந்து அடிப்படை உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அடுத்ததாக 4வது கொஸ்டின், கீழ்காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஜீந்திரநாத் தாஸ். 5வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தத்தை மந்தம் குறித்து சரியாகவே எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மற்றும் 2 தான் சரியானது. ஃபஸ்ட்டு வந்து இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது. ரெண்டாவதாக வால்தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை விரைவுபடுத்தியது. 6வது கொஸ்டின், முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1854. 7வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அனைத்துமே வந்து சரிதான். அது என்னன்னு பார்க்கலாம். சிட்டகாங் ஆர்மரி ரெய்டர்ஸ் ரெமினிசென்சஸ் எனும் நூல் வந்து கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது.
இது சரியானது. அடுத்ததாக கல்பனா தத் வந்து தாய் நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார், இதுவும் வந்து சரியானது. அடுத்ததாக கல்பனா தத் வந்து பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டார், இதுவும் வந்து சரியானது. எட்டாவது, முதலாவது பயணிகள் ரயில் வந்து 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியதுன்னு கேட்டுக்காங்க, அதுக்கு வந்து பம்பாய் மற்றும் தானே அப்படிங்கிறது ஆன்சர். ஒன்பதாவது க்வெஸ்சன், கல்கத்தாவில் முதலாவது சேனல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1855. பத்தாவது க்வெஸ்சன், பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் வந்து S.A. டாங்கே. பதினோராவது க்வெஸ்சன், கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த குற்றங்கள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1, 2, 3 இந்த மூணு சரியானவை. ஸோ சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின, இவ்வழக்கில் கம்யூனிஸ்ட்களும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனர், இவ்வழக்கு வந்து H.E. ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. ஸோ இந்த மூணும் வந்து சரியானது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெசன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.